எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரி. வெல்கம் டு மகேஷ் ஃபுட்ஸ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் பண்ணி காமிக்க போறேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இந்த கரண்டியில ஒரு 1.5 கரண்டி நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே அளவு கேழ்வரகு மாவும் எடுத்துக்கிறேன். ஒரு கரண்டியை அரிசி மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அது கூட ஒரு கேரட் நான் துருவி வச்சுருக்கேன். கேரட்டை அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இதில் கேழ்வரகு மாவு இருக்குது, அரிசி மாவு இருக்குது, கோதுமை மாவு இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. மாவு கட்டி இல்லாமல், தோசை மாவு மாதிரி இல்லாமல், கொஞ்சம் அடை மாவு மாதிரி கலந்துட்டிங்கன்னா அடை மாதிரி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் கம்பு மாவு, சோள மாவு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், இதை விட திக்காகவும் வேண்டாம். இதில் நீங்கள் வேணும்னா எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செய்யலாம். ஊற வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. சப்போஸ் இட்லி தோசை மாவு எதுவும் இல்லாட்டி கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ தவா வச்சுருக்கோம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு சின்ன அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது மாதிரி எடுத்துடலாம். இன்னொரு அடை ஊற்றிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க மறக்காதீங்க. தேங்க்யூ.